தாய் வீடு மே 2023. உக்ரைன் புட்டின் நிலைப்பாடும் சோம்ஸ்கியின் கருத்துரையும். எழுதியவர் மணி வேலுப்பிள்ளை. வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா. மேற்குலகு. ரஷ்ய அதிபர் புட்டின் மேலை நாடுகளை வஞ்ச புகழ்ச்சியுடன் எமது மேற்கத்திய பங்காளிகள் என்று குறிப்பிட்டுள்ளார். அவர்கள் பேராசை பிடித்தவர்கள், பழங்கால உலக மாயைக்கு உள்ளானவர்கள், உலக வணிக ஒழுங்கினை கெடுத்தவர்கள் என்று சாடியிருக்கிறார். மேற்குலகிற்கு பித்து பிடித்திருக்கிறது. அமெரிக்கர் தம்மை இவ்வுலகின் இறை தூதர் என்று கருதுகிறார்கள். ரஷ்யா மீதான காழ்ப்பு அவர்களை பிடித்து ஆட்டுகிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். மேற்குலக அரசுகளை ஆளும் மேட்டிமை குழாங்கள் என்று கண்டித்திருக்கிறார். உலக அரசியலில் மேற்குலகின் ஆதிக்கம் நிலைக்கப் போவதில்லை என்று எச்சரித்துள்ளார். அவர்கள் மெய் நிலவரத்தை மறக்கிறார்கள், வரலாற்றை எதிர்த்திசையில் திருப்பிவிட எத்தனிக்கிறார்கள், கழிந்த நூற்றாண்டுக்கான நியதிகளின்படி சிந்திக்கிறார்கள், மற்ற நாடுகளை தமது கோடி புறங்களாகவும் தாம் கட்டியாளும் நாடுகளாகவும் கருதுகிறார்கள் என்று அவர் தெரிவித்துள்ளார். ரஷ்ய சொத்துக்களை முடக்குவதன் மூலமோ, மேற்குலக நிறுவனங்களை ரஷ்யாவிலிருந்து வெளியேறும்படி நிர்பந்திப்பதன் மூலமோ அவர்களால் ரஷ்ய பொருளாதாரத்தையும் தொழில்துறையையும் நிதி வளத்தையும் வணிக உறவையும் வாழ்க்கை தரத்தையும் ஒடுக்க முடியாது என்று குறிப்பிட்டுள்ளார். எனது இறப்பு ஒரு மிகைப்படுத்தப்பட்ட செய்தி என்று நகையாடிய அமெரிக்க எழுத்தாளர் மார்க் ட்வெயினை மேற்கோள் காட்டி, எனது சுகயினம் ஒரு மிகைப்படுத்தப்பட்ட செய்தி என்று புட்டின் நகையாடியிருக்கிறார். கிழக்கு உக்ரைனில் பெரும்பாலும் ரஷ்யர்கள் வாழும் டொனிஸ்க் லுஹன்ஸ்க் பிரதேசங்களை உள்ளடக்கிய புலம் டொன்பாஸ் எனப்படுகிறது. டொன்பாஸை விடுவிப்பதற்கான விசேட படை நடவடிக்கைக்கும் உலக பொருளாதார நெருக்கடிக்கும் எதுவித சம்பந்தமும் இல்லை. மேற்குலகு தாம் புரிந்த அசட்டுத்தனங்களுக்கு நியாயம் கற்பிப்பதற்காகவே விசேட படை நடவடிக்கையை பயன்படுத்துகிறது என்பது அவர் வாதம். டொன்பாஸில் ரஷ்ய படையினரும் டொன்பாஸ் குடிப்படையினரும் தமது சுதந்திரத்துக்காக மட்டுமல்லாது, பாரிய பல்லின சுதந்திர ரஷ்யாவின் வருங்காலத்துக்காகவும் போராடுகிறார்கள். விசேட படை நடவடிக்கையின் குறிக்கோள் எய்தப்பட்டே தீரும் என்பது அவர் முழக்கம். நோம் சோம்ஸ்கி. உக்ரைன் போரை பேசி தீர்க்க கிடைக்கும் எந்த வாய்ப்பையும் தவறவிடக்கூடாது. இரு தரப்புகளும் தத்தம் இலக்கினை எய்தாவிட்டாலும் எட்டப்படும் தீர்வை அவை சகிப்புத்தன்மையுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறார் நோம் சோம்ஸ்கி. பேசி தீர்க்காவிட்டால் ஒரு தரப்பு மண்டியிடும் வரை போர் தொடர்தல் திண்ணம். ரஷ்யா மண்டியிடும் என்ற பேச்சுக்கே இடமில்லை. கடைசி உக்ரைனியர் உள்ளவரை போராடுவது எனும் அமெரிக்காவின் நிலைப்பாடு உக்ரைனை அழித்தொழித்து வருகிறது என்று சோம்ஸ்கி கருத்துரைத்துள்ளார். தமது கருத்துரைக்கு சோம்ஸ்கி இப்படி விளக்கமளித்துள்ளார். ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு எட்டப்படுவதை தடுப்பதே அமெரிக்காவின் கொள்கை. ரஷ்யா திரும்பவும் ஓர் ஆக்கிரமிப்பில் இறங்க முடியாதவாறு சேதமடையும் வண்ணம் போரை தொடர்வதே அமெரிக்காவின் நோக்கம். போரை தொடர்தல், உக்ரைனியரை வருத்துதல், கொல்லுதல், காலநிலை மாற்ற இலக்குகளை எதிர்த்திசையில் திருப்புதல், அணுவாயுத போரினும் ஆபத்துக்கு வழிவகுத்தல், கோடிக்கணக்கான உலக மக்களை பட்டினிச்சாவுக்கு இட்டுச் செல்லுதல், இவையெல்லாம் ரஷ்யாவை ஊறுபடுத்த மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள். இப்படித்தான் ஜெர்மனி மீண்டும் வலிமை அடையாதவாறு அதனை ஒரு வேளாண்மை நாடாக்கும் நோக்குடன் 1919 வெர்சாய் பொருத்தனை செய்யப்பட்டது. இப்பொழுது ரஷ்யாவை ஒரு பண்ணை சமூகமாக மாற்றும் நோக்குடன் போர் புரியப்படுகிறது. ரஷ்யா பேரழிவுக்கு உள்ளாகும் வரை போரை தொடர்வதற்கு போர் செருக்கு மிகுந்த அமெரிக்காவும் பிரித்தானியாவும் உறுதி பூண்டுள்ளன. எனினும் ரஷ்யா பேரழிவுக்கு உள்ளாகும் என நான் நினைக்கவில்லை. மாறாக
உக்ரைனே பேரழிவுக்கு உள்ளாகும் என்று எச்சரிக்கிறார் நோம் சோம்ஸ்கி. பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி முதலிய நாடுகள் நெகிழ்வு போக்குடையவை. அவை ரஷ்யாவுடனும் உக்ரைனுடனும் பேசி தீர்க்க முயன்ற பொழுது அவற்றை அமெரிக்கா அதட்டி அடக்கிவிட்டது. ரஷ்யாவும் புட்டினும் தோல்வியை ஒப்புக்கொண்டு வாயை பொத்திக்கொண்டு பின்வாங்கக்கூடுமா? அல்லது உக்ரைனை அழித்தொழிப்பதற்குரிய ஆயுதங்களை பயன்படுத்தி அணுவாயுத போருக்கு இட்டுச் செல்லக்கூடுமா? அதை அறிவதற்காகவே போர் எனும் கொடிய சூதாட்டம் தொடர்ந்து ஆடப்படுகிறது என்கிறார் நோம் சோம்ஸ்கி. நான் நெடுங்காலமாக உயிர் வாழ்ந்து வருபவன். இன்று போல் என்றுமே அமெரிக்காவில் எதேச்சாதிகாரம் ஓங்கியதில்லை. இன்று உளவுப்படை வந்து என்னை மடக்கி பிடித்து சிறையில் அடைக்கும் என்று நான் கருதவில்லை. அவர்கள் என்னை ஏறெடுத்தும் பார்க்கப் போவதில்லை. ஆனால் ஊடகங்கள் எல்லாவற்றையும் இழுத்து பூட்டி விடுவார்கள். இங்கு ரஷ்ய தொலைக்காட்சி பார்க்க அனுமதி இல்லை. ரஷ்ய நிலைப்பாட்டை அறிவதற்கு நாங்கள் இந்திய அல்லது அல் ஜசீரா தொலைக்காட்சியை பார்க்க வேண்டியுள்ளது. இந்தளவு தணிக்கை இங்கு எந்த காலத்திலும் இருந்ததில்லை. இது ஒரு விசித்திரமான பித்துப்பிடித்த நிலைப்பாடு. அமெரிக்க ஆட்சியாளரின் நிலைப்பாட்டிலிருந்து வழுகுவோர் அனைவரும் படுபாவிகள், பொய்யர்கள், கயிறு திரிப்பவர்கள் என்று தூற்றப்படுகிறார்கள். நாங்கள் ஐரோப்பாவை விட அமெரிக்காவிலேயே அதிகம் தூற்றப்படுகிறோம். வெளிப்படையான உண்மைகளை எமது மைய ஊடகங்களில் எடுத்துரைக்க முடியாது. எனது வாழ்நாளில் இந்தளவு தணிக்கையை இதுவரை நான் எதிர்கொண்டதில்லை. இரண்டாம் உலகப் போரின் போது கூட இவ்வளவு தணிக்கை இடம்பெற்றதில்லை என்று பொறுமுகிறார் சோம்ஸ்கி. அண்மையில் சீன அதிபர் சிபிங்கை சென்று சந்தித்த பிரெஞ்சு அதிபர் மேக்ரோன் புதிய நிலைப்பாட்டை எடுத்துள்ளார். உக்ரைன் போர் உட்பட எல்லா விடயங்களிலும் ஐரோப்பிய ஒன்றியம் சுதந்திரமான கொள்கையை கடைபிடிக்க வேண்டும். ஐரோப்பிய ஒன்றியம் எவருக்கும் அடிமைப்பட்ட புலமல்ல. அதாவது ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்காவுக்கு அடிமைப்பட்ட புலமல்ல. அமெரிக்காவின் சொற்படி ஐரோப்பிய ஒன்றியம் நடக்க வேண்டியதில்லை. ஐரோப்பிய அரசுகள் சிலவும் மைய ஊடகங்கள் சிலவும் மேக்ரோனின் கருத்தினை குறித்து கேள்வி எழுப்பியுள்ளன. எனினும் மேக்ரோனின் கருத்து சோம்ஸ்கியின் கருத்தை மட்டுமல்ல ஐரோப்பிய குடிமக்களின் கருத்தினையும் புலப்படுத்துவதாகவே தெரிகிறது. நன்றி.